வியூவர்ஸ் எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய். பிக் பாஸ் சீசன் 5 பத்தி அஜித் டிவி ஆகிய நான் ரிப்போர்ட்டிங் சார். ஸோ பிக் பாஸ் சீசன் 5 அக்டோபர் 11 என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலங்காலத்தில் ஏன் சொன்னேன், அந்த வலிமாமை வலிப்பு, அந்த பாட்டை போட்டு எல்லாம் வலிப்பு, அந்த மாதிரி ஆடி முடிச்சுட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம அபிஷேக் ராஜா வந்து எல்லார் மாதிரியும் இமிட்டேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக அவரோட வாக்கிங் ஸ்டைல்லாம் ட்ரை பண்ணிட்டு இருந்தாரு. நம்ம பிரியங்கா தேஷ்பாண்டி அவங்க வந்து செமையாக கலாச்சி விட்டாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் மைக்கு கழட்டி விட்டாங்க, அந்த பர்ஃபார்மன்ஸ்க்காக மைக்கு கழட்டி விட்டு அவர் நடந்து காமிக்கிறாராம். நடந்தவொடனே பிக் பாஸ் வந்து மைக் எடுத்து மாட்டுங்க அபிஷேக் அப்படின்னு சொன்னவொடனே எல்லாரும் பஞ்ச் அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. டக்குன்னு பார்த்தா பிரியங்கா உங்களோட மைக்கும் சரியாக மாட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருக்கும் கவுண்டர் கொடுத்து மொக்கப்பட்டார் நம்ம பிக் பாஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம பிரியங்கா வந்து நம்ம இமான் அண்ணாச்சிக்கு வந்து லைட்டாக இங்கிலீஷ் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க, எஜுகேட் பண்ணிருக்காங்க. ஸோ கேப்டன்சி டாஸ்க், அதாவது பிக் பாஸ் சீசன் 5 ஃபர்ஸ்ட் கேப்டன் யாராக இருக்க போகிறாங்க அப்படின்றதுக்கான ஒரு கேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கண்டிப்பாக ஒரு நவீன கேம் அப்படின்னு சொல்லிடலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பின்னாடி எல்லாரும் பின்னாடி ஒரு பலூனை மாட்டி விட்டுறாங்க, ஒரு ஊசி வந்து வச்சுருக்காங்க. அந்த ஊசி பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ரொம்ப லோக்கலான ஒரு பொருள் மாதிரி இருக்குது, பட் இருந்தாலும் அதுதான் வந்து அந்த வெப்பன். அது பில்லச்சோடனே யார் ஃபஸ்ட் எடுக்கிறாங்களோ அவங்க வந்து துரத்தி துரத்தி எல்லாரையும் வந்து குத்தி வச்சிடலாம். ஸோ மோஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட பலூன் அவங்களே வச்சுக்கிறாங்க, ஓடுற கேப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா வந்து உடச்சிக்கிறாங்க. ஸோ நிரூப்பு, தாமரை செல்வி அக்கா, அப்புறம் சின்ன பொண்ணு, இவங்க மூணு பேர் தான் வந்து அந்த பலூனை வந்து கடைசி வரைக்கும் கடைபிடிச்சி எடுத்துகிட்டு வந்தாங்க. நடுவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆள் ஜெமினி கணேசன் அவர்களோட பேர் நபினை வந்து என்ன பண்ணார், தக் லைஃபாக வந்து அந்த ஊசி எடுத்து அவர் பலூன் ஆல்ரெடி வச்சுட்டாங்க யாரோ. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் வந்து இருந்தாலும் நான் அந்த ஊசி எடுத்து கொட்டுவேன், நான் சும்மா எவ்வளோ தான் உட்காந்துருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் கையில் எடுத்துட்டாரு. ஸோ நிரூப் பார்த்தீங்கன்னா சும்மா இருந்த அந்த சிங்கக்குட்டியை சீண்டி விட்ட மாதிரி அப்படியே வெறப்பாயிட்டாரு. நீ வந்து கேமை ஸ்பாயில் பண்ணிட்டுருக்க, நீ அவுட்டு, போய் உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் டீசெண்டாக சொன்னார் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது, அங்கங்கே பீப்லாம் வந்துச்சு. பட் தான் இருந்தாலும் நம்ம அபிநய் வந்து அப்படி சாதிக்கிறார், இல்லை அங்கே ரூல் புக்லேயே கிடையாது அந்த மாதிரிலாம், நான் வந்து எப்போனா யார் வேணா என்ன வேணா பண்ணலாம், திடீர்னு வந்து கமல் சாரே வந்து ஊசி வச்சு எல்லாரும் பொருளையும் வச்சிடலாம், இந்த மாதிரிலாம் நடக்கும், இதுதான் பிக் பாஸ் அப்படின்ற மாதிரி அவர் ஒரு ரூல் சொல்கிறாரு. நம்ம இமான் அண்ணாச்சி அபிநய் இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஒரு கிளாஷ் ஆகிடுது, ஒரு சின்ன அந்த பொல்லாதவன் பத்தில் வர மாதிரி போடுறா போடுறா அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் லைட்டாக சண்டை வருது. அப்படியே ரெண்டு பேரும் பிரிஞ்சுறாங்க. ஏன்னா அப்படி பார்த்தீங்கன்னா இமான் அஞ்சி கரெக்டாக தான் சொல்கிறார், இந்த மாதிரி வந்து ரூல்ஸில் இல்லை, இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறார். இவர் அபிநய் யார் சொன்னா அப்படின்னு சொல்கிறாங்க. கட்சியில் வந்து நம்ம மதுமிதா வந்து அந்த ரூல் புக் எடுத்து படித்து ஒரு சின்ன பல்பாக வந்து நம்ம அபிநய்க்கு கொடுத்துட்றாங்க, அவர் போய் உட்காந்துக்கிறாரு. அதுக்கப்புறம் ஸோ நிரூப் வந்து அந்த பிக் பாஸ் சீசன் 5 ஃபர்ஸ்ட் கேப்டனாக ஆகிறது நிறைய பேருக்கு பிடிக்கல அப்படின்றது அப்பட்டமாக தெரியுது, கிரீனிஷா. அதெல்லாம் தாண்டி வந்து நம்ம வருண், அவரும் பார்த்திங்கன்னா வந்து இந்த அபிநய்க்கு வந்து சப்போர்ட்டாக தான் பேசிகிட்டு இருந்தோம், அந்த ரூல் புக்கில் இல்லை நாங்கள் எல்லாம் உடைக்கலாம், நிரூப் வந்து வரக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் பேசுகிறாங்க. அது எந்த அளவுக்கு ஃபேர் நம்மளுக்கு தெரில, பட் இருந்தாலும் நிரூப் வரல அவங்க ஆசைப்பட்ட மாதிரியே. கடைசியாக வின் பண்ணி பலூனை காப்பாற்றினது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தாமரை செல்வி அக்கா, அவங்க தான் வந்து இந்த பிக் பாஸ் சீசன் 5 ஃபஸ்ட்டு கேப்டன் அப்படின்னு நம்ம பெருமையாக சொல்லிக்கலாம். ஸோ தாமரை செல்வி அக்கா அவங்க வந்தவுடனே பார்த்தீங்கன்னா பாதி பேருக்கு அது வந்து பெருசாக உடன்பாடு இல்லை, ஏன்னா அவங்கள ஃபஸ்ட்டு வீக்லேயே வந்து நாமினேட் பண்ணி எலிமினேட் பண்ணிடலான்ற மாதிரி நிறைய பேர் பிளான் போட்டிருந்தாங்க. பட் இருந்தாலும் அவங்க கேப்டன் ஆனதுனால இந்த வாரம் அவங்களால நாமினேட் பண்ண முடியாது, அவங்கள யாராலையும் நாமினேட் பண்ண முடியாது. ஸோ ஷீ இஸ் இந்த சேஃப் ஜோன் அப்படின்னு சொல்லிடலாம். அவங்க வந்து அவங்கள டீம் பிரிக்கிறதுலேருந்து எல்லாத்துலேயுமே லைட்டாக வந்து மாக் பண்ணுறாங்க, கலாய்கிறாங்க. பட் இருந்தாலும் அது யார் எதையுமே அவங்க வந்து பெருசாக கண்டுக்கல, அவங்க க்யூட்டாக வந்து எல்லாத்தையும் வந்து அந்த டீம், அந்த கிச்சன் டீம், டாய்லெட் டீம், கிளீனிங் டீம் அப்படின்னு பிரித்து அப்படியே சம எல்லோரும் ஹெல்ப் பண்ணுறாங்க அவங்களுக்கு. பட் இருந்தாலும் அங்கங்கே லைட்டாக கலாய்கிறாங்க அப்படின்றதான் உண்மை. ஸோ தாமரை அக்கா கேப்டன் ஆனவுடனே ஃபஸ்ட்டு நடந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாமினேஷன் டாஸ்க் கொடுத்துட்டாங்க, எல்லோரும் வந்து நாமினேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது அந்த கான்ஃபெஷன் ரூமுக்கு உள்ளே போயிட்டு ஒரு ரெண்டு பேருக்கு நாமினேட் பண்ணணுமாலோ. ஆல்ரெடி பிக் பாஸ் சீசனாக நீங்கள் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கே தெரியும் மண்டே ஆனால் இது நடக்கும். ஸோ இந்த வாரம் அது ஸ்டார்ட் ஆயிடுச்சு, இனிமேல் தான் வந்து கேம் சூடு பிடிக்க போகுது அப்படின்றது நம்மளுக்கு நல்லாவே தெரியுது. நாமினேஷன் ஸ்டார்ட் ஆனவொடனே உங்களுக்கே தெரியும் நிறைய விஷயங்கள், அதாவது ஒவ்வொருத்தங்களும் யாராவது நாமினேட் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு ரீசன் சொல்லி பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட நிறைய பேர் வந்து அக்ஷரா ரெட்டி அப்புறம் இசைவாணி இவங்க ரெண்டு பேரை தான் மேக்ஸிமம் வந்து நாமினேட் பண்ணியிருக்காங்க, அவங்க ரெண்டு பேர் தான் நிறைய ஹேட்ரட் இருக்குது அப்படின்றது நல்லாவே தெரியுது. அதெல்லாம் தாண்டி நம்ம நிரூப் அவருக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு நெகட்டிவிட்டி அப்படின்னு சொல்லலாம். என்னென்ன அது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் ஒரு ஸ்ட்ராங் கண்டெஸ்டன்ட் அப்படின்னு ரெஜிஸ்டர் பண்ணிகிட்டே வந்து அவர் நாமினேட் பண்ணுறாங்க. அவர் இருந்தால் நாங்களாம் வந்து இங்கே விளையாட முடியாது, எங்களை அச்சு அவர் நாக் அவுட் பண்ணிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அவரை நாமினேட் பண்ணுறாங்க. இதிலே தெரியுது அவருக்கு ஒரு பாசிட்டிவிட்டி வந்து ஸ்டார்ட் ஆகுது, அதாவது பார்க்குறவங்களுக்கே தெரியும் இவங்கெல்லாம் வந்து பயப்படுறாங்க அவரை பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 பேர் தான் வந்து நாமினேட் ஆவாங்க எலிமினேஷனுக்கு, இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா ஒரு 16 பேர் நாமினேட் ஆகிருக்காங்க. கிட்டத்தட்ட எல்லாருமே பிக் பாஸ் சீசன் 5 வந்து கமல் சார் காண்டாயிட்டிருப்பார் போல, இந்த டீமை தூக்குங்க, டீம் பியை இறக்குங்க, வேறு ஒரு டீமை ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க அப்படின்ற மாதிரி கூட தோணுது. கிட்டத்தட்ட எல்லாருமே நாமினேட்டு, யாரப்பா நீங்கள் தூக்க போகிறீங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. 4 பேராக தூக்கி முடிங்க, சீக்கிரமாக
சீக்கிரமாக சீசனை முடிங்கன்ற மாதிரி லைட்டாக ஃபீல் ஆகுதோ அப்படின்ற மாதிரி இருக்குது. ஏன்னா பொறுமை இல்லாத மாதிரி இவ்வளோ பேர் நாமினேட் பண்ணியிருக்கோம். ஒரு ஓட்டு வாங்கினவங்களெல்லாம் நாமினேட் பண்ணியிருக்காங்க, அது ஏன் அப்படின்னு தெரியல. பட் ஸ்டில் எவ்வளோ பேருக்கு எவ்வளோ அந்த ஒரு ஃபேன் பவர், அந்த ஆர்மி பவர் எல்லாம் இருக்குன்றது பார்க்கறதுக்கா அப்படின்றது தெரியல. நாமினேஷன் இதெல்லாம் முடிஞ்சது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுபம் அப்படின்ற மாதிரி முடிஞ்சாலும் நம்ம பிரியங்கா அண்ட் அபிஷேக் இவங்க ரெண்டு பேரும் நல்ல டாக் டீம் ஆகிட்டாங்களோ அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகுது. ஏன்னா அவங்க ரெண்டு பேரோட காம்பினேஷன் நல்லா இருக்குது. இதெல்லாம் நடக்கிற கேப்பில் பார்த்தீங்கன்னா பாவனி ரெட்டி வந்து அப்பப்போ போய் மதுமிதா கிட்ட வந்து எல்லாரும் நம்மளை கார்னர் பண்ணுறாங்க, நான் போய் பேச ட்ரை பண்ணாலுமே யாருமே பேச மாட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலை வந்து கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. மேபி அது அவங்களோட ஸ்ட்ராட்டஜியா அப்படின்றது நம்மளுக்கு தெரியல. என்னதான் அக்டோபர் 11 வந்து நார்மலாக போனாலும் நமிதா அவங்க வந்து அவங்களோட உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போனாலும் அந்த ஒரு மிஸ்ஸிங் அவங்கள பற்றி பேசுகிறதோ அந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே வந்து ஃபுட்டேஜில் வரல. அதெல்லாம் விட்டாலும் இப்போது அந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஷாலு ஷாமு அப்படின்னு ஒரு ஆக்ட்ரஸ் இருக்கிறாங்க. அவங்க வந்து பிக் பாஸ் சீசன் 5 உள்ளே போகிறதா ஒரு இன்ஃபர்மேஷன் வந்துருக்குது. ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். அதெல்லாம் தாண்டி இன்றைக்கி வந்து ப்ரொமோ என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அபிஷேக் ராஜா ஒவ்வொருத்தரையாக ரிவ்யூ பண்ணுறாருப்பா. ஸோ அவர் வந்து அவரோட ரிவ்யூ பண்ணுறது ஒவ்வொருத்தங்களாக ரிவ்யூ பண்ணுறதையே ஒரு ஸ்ட்ராட்டஜியாக எடுத்து பண்ணுவாரோ அப்படின்றது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். பட் இப்போதைக்கு வந்து எல்லோரையும் வந்து ஓரளவுக்கு அவர் கணித்து அது மற்றவங்களுக்கு பிடிக்க வைக்கிற மாதிரி பேசுகிறது வந்து நல்லா பண்ணிக்கிட்டு இருக்காரு. நெக்ஸ்ட் ப்ரோமோ என்னெல்லாம் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிரியங்கா, நிரூப் அண்ட் அபிஷேக் ராஜா மூணு பேரும் வந்து அந்த கார்டன் ஏரியாவில் உட்காந்து வந்து வீட்டில் என்னெல்லாம் நடக்குது அப்படின்றத பற்றி பேசுகிறாங்க. அதாவது ஒரு குரூப் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து ஜென்ரலான ஒரு விஷயம் தான். ஒரு கிளாஸில் வந்து 40 பேர் இருந்தாங்கன்னா 40 பேரும் ஒன்றா பேசிகிட்டு இருக்க மாட்டாங்க, கிட்டத்தட்ட அங்கங்கே குரூப் குரூப்பாக ஃபார்ம் ஆகிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் பிக் பாஸ் ஹவுஸும். அங்கே இவ்வளோ பேர் இருந்தாலும் ஒரு 4 பேர் 5 பேராக ஒன்றா சேர்ந்துப்பாங்க, அவங்களுக்குள்ளே நிறைய அப்படியே சீக்ரெட்ஸ் எல்லாம் ஓடிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி தான் வந்து இங்கேயும் வந்து அந்த ட்ரையோ அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம 3 பேர் டீமாக இருக்கிறது வந்து நிறைய பேருக்கு வந்து காண்டாகவும் அதை வந்து ஒரு இதுவாகவே இஷ்யூவாகவே எடுத்து பேசுவாங்க அப்படின்னு பிரியங்கா சொல்லிட்டுருக்காங்க. அபிஷேக் ராஜா வந்து சொல்கிறாரு இந்த மாதிரி இல்லை, இந்த ட்ரையோ இந்த 3 பேரே வந்து கொஞ்ச நாள் தான், அதுக்கப்புறம் வந்து நம்மளே வந்து அச்சுப்போம், அந்த மாதிரி தான் இருக்கும், வேறு மாதிரி மாறிடும் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அதுக்கு நிரூப் வந்து ஆமாம் அபிஷேக் ராஜா எப்படியும் சீக்கிரமாக வீட்டுக்கு கிளம்பிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கவுண்டரை கூத்துட்டு அந்த ப்ரமோவை முடிச்சிடுறாங்க. நான் உங்ககிட்ட வந்து ஒரு 3 விஷயம் கேட்கணும்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாமரை செல்வி அக்கா கேப்டன் ஆனது வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்டரியாக இருக்குது, அவங்க இந்த வாரம் எந்த அளவுக்கு கேப்டன்ஷிப் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து கேரி அவுட் பண்ணுவாங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி பாவனி ரெட்டி அவங்க நிஜமே பாவமா நிஜமே அவங்கள வந்து கார்னர் பண்ணுறாங்களா அப்படின்றதையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி ஷாலு ஷாமு அப்படின்ற ஆக்ட்ரஸ் உள்ளே வந்தால் எப்படி இருக்க போகுது பிக் பாஸ் சீசன் 5 அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே இருக்கிற பெல் ஐக்கானை